அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இன்று இரவு நம் வீடுகளில் நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபத்தை பற்றி தான். இன்றைக்கி எந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆணி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் ஆஷாட நவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற சிறப்பும் இந்த தினத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்பு வரக்கூடிய ஒரு அற்புதமான வெள்ளிக்கிழமை தான் இன்று. இந்த தினத்தில் நம்ம வந்து இந்த தீபத்தை ஏற்றும்பொழுது நிச்சயமாக பிறக்கக்கூடிய ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்தும் எந்தவித தடங்களும் இன்றி தடையும் இன்றி நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலுக்காக தான் இந்த தீபத்தை நம்ம வந்து அம்மனை வேண்டி, பெண் தெய்வங்களை வேண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி ஏற்ற போகிறோம். என்ன நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று இரவு நீங்கள் 10 மணிக்கு முன்பு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஆடி முதல் வெள்ளி. ஆடி முதல் வெள்ளியில் நம்ம ஆடி மாதம் முதல் நாள்லேருந்தே நம்ம பல விசேஷ வழிபாடுகளையும் தீபங்களையும் இன்னும் சில மந்திர ஸ்லோகங்களையும் நம்ம சொல்வது அப்படிங்கிறது வழக்கம். ஏன்னா சக்தியோட அருள் தான் வந்து ரொம்ப ஓங்கி இருக்கும். அதாவது சிவனோட கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, பார்வதி தேவியோட அருள் அவங்களுடைய சக்தி வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். அதனால் அதற்கு முன்பே இப்போ ஒரு வேலை தொடங்குறதுன்னா அதுக்கு வந்து நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் மாதிரி சில வேலைகள் செய்வோம். அதை மாதிரியான இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது எந்த சிக்கலும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன பூஜையெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, சில பேர் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைப்பாங்க, சில பேர் 4-5 சுமங்கலிகளை அழைத்து விளக்கு பூஜை வீட்டில் செய்யணும்னு நினைப்பாங்க, நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே தடை இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீபத்தை நம்ம இன்றைக்கி நம்மளுடைய பூஜை அறையில் ஏற்ற போகிறோம். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டுமே செய்யணும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள், நான் வந்து ஒரு பித்தளை தட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பித்தளையோ வெள்ளியோ செப்போ எது வேணாலும் எடுத்துக்கலாம். தட்டு எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாழை இலையை, நுனி இலையை கொஞ்சமாக கட் பண்ணி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து நான் என்னுடைய 2 கைகளாலேயும் 3 முறை பச்சரிசியை எடுத்து இதில் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து 3 முறை எடுத்து போடுங்க. நீங்கள் கொஞ்சமாக அரிசி வச்சா போதும்னு நினச்சா கூட அந்த கொஞ்சம் அரிசியையே 3 முறை இதில் வந்து நீங்கள் 2 கைகளாலும் எடுத்து போடுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சு வெள்ளத்திலால தான் தீபம் ஏற்ற போகிறோம். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கிரனுக்கு உரிய தினம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இனிப்பு, நம்ம வாழ்க்கையை இனிமையாக வாழணும், வரக்கூடிய ஆடி மாதம் இனிமையாக நம்ம எல்லாருக்கும் போகணும், என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் செய்யணும், அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு ஆடி மாதத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடை நம்ம செய்கிறோம். இது வந்து அச்சு வெள்ளம்ங்க. இது வந்து அந்த மண்ட வெள்ளம்னா ரவுண்டாக இருக்கும், இது வந்து அச்சு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சு வெள்ளம் தான் ரொம்ப சிறந்தது இந்த வெள்ள தீபம் ஏற்றுவதற்கு. அந்த ரவுண்டு வெள்ளத்தை நம்ம ஷேப்பாக உடைக்க முடியாது, அதில் எண்ணெய் விட்டுறதுக்கு இதெல்லாம் வந்து இடம் வந்து வசதியாக இருக்காது. ஆனால் இந்த அச்சு வெள்ளத்தில் மேல் பகுதியிலேயே கொஞ்சம் குழியாக இப்படி இருக்கும், அதனால் இந்த குழியில் வந்து நம்ம நெய் விட்டு அழகாக வந்து திரி போட்டு நம்ம ஏற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் 2 இப்படி வச்சிடுங்க, ஜோடியாக தான் ஏற்றணும், ஒற்றை தீபம் வந்து ஏற்றக்கூடாது. பச்சரிசி மேலே இந்த 2 தீபத்தை வச்சிடுங்க. இப்படி நம்ம இந்த தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் வந்து அம்மாள் வந்து போக்கிடுவாங்க. போக்கிட்டு நமக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நல்ல வாய்ப்புகளும், வாழ்க்கையில் பல நல்ல வாய்ப்புகள் நமக்கு வரும்படி அம்மனே வந்து வழிவகுப்பாங்க. அதனால் இதை வந்து இன்று இரவுக்குள்ளார எப்படியாவது ஏற்றிடுங்க. அச்சு வெள்ளம் அப்படிங்கிறது சாதாரணமான பொருள் தான், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். ஆனால் இது எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு தெரியாது, கொஞ்சம் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கட்டாயமாக இந்த அச்சு வெள்ளம் இருக்கும். நான் வந்து ஒரு பேக்கெட் அச்சு வெள்ளத்தை வந்து நான் இந்த மாதிரி பூஜைக்கனே வந்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் சமையலுக்கு பயன்படுத்த மாட்டேன், இது ஒன்லி ஃபார் பூஜா பர்பஸ். இதை வந்து ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் வாங்கி இதை வந்து பூஜா பர்பஸுக்கு மட்டும், ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் நல்ல தினம்னா நம்ம இந்த வெள்ள தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அவ்வளோ நல்லதுங்க. ஏற்கனவே இதை நீங்கள் ஏற்றிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லைங்க, இது என்னால் இன்றைக்கி ஏற்ற முடியல அப்படின்னா கூட நீங்கள் திங்கள் செவ்வாய் இருக்குது, ஏன்னா சனி ஞாயிறு நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் செய்வாங்க, நான்வெஜ் செஞ்சுட்டு நீங்கள் இதை செய்யாதீங்க. திங்கள் செவ்வாய் ஏதாவது ஒரு நாள் வந்து
நீங்கள் இந்த தீபத்தை ஆடி மாதம் பிறப்பதற்கு முன்பு இந்த தீபத்தை அவசியம் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. அவ்வளவு நன்மைகள் வந்து உங்களுக்கு சேரும். இதில் வந்து இப்போ நான் நெய் விட்டு தான் ஏற்ற போகிறேன். பூக்களும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் வச்சு கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ நீங்கள் ஏற்றலாம். இதை ஏற்றிட்டு இப்போ வந்து நான் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம், ரொம்ப ரொம்ப எளிய மந்திரம், எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம், அந்த மந்திரத்தை ஒரு தடவை நீங்கள் உச்சரிச்சுட்டு உங்களுக்கு வேண்டியது என்னவோ அதை மனப்பூர்வமாக அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப அழகாக இந்த தீபத்தை ஏற்றிட்டோங்க. இதை வந்து இன்னைக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இன்னைக்கு வந்து ஆணி மாதத்தோட கடைசி வெள்ளி அப்படிங்கிறதுக்காக இந்த தீபத்தை இன்னைக்கு நீங்கள் ஏற்றுங்க அப்படின்றேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இன்றைக்கி என்னால் ஏற்ற முடியாதுங்க. ஆனால் நான் வந்து ஆடி மாதத்திற்கு முன்பு இதை நான் எப்படியும் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து திங்கட்கிழமை இரவோ அல்லது செவ்வாய்க்கிழமை இரவோ நீங்கள் வந்து இதை தாராளமாக ஏற்றலாம். ஏன்னா புதன்கிழமை தான் வந்து ஆடி ஒன்று பிறக்க போகிறது. அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமியாக இருக்குது. நீங்கள் வந்து திங்கள் செவ்வாயில் மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து நீங்கள் 10 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றும் போது நீங்கள் வைக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு எளிய பொருள், அந்த எளிய பொருளை வச்சு இந்த வெள்ள தீபம் நம்ம ஏற்றும் பொழுது நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த பொருளுக்கு போயிடும். அந்த பொருளுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து எப்படியும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றியே தீரும். அப்படி என்ன ஒரு பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வசம்பு தாங்க. இந்த வசம்புக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற எதுவுக்குமே இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி வந்து பேர் சொல்லாதது, இதை வாங்கும்போது நம்ம பேரம் பேசக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோமோ, நீங்கள் இந்த வெள்ள தீபம் இனிப்பை வாரி வழங்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையில் இனிப்பை வாரி வழங்கக்கூடிய இந்த வெள்ள தீபத்தை ஏற்றும்போது இந்த ஒரு பொருளை மட்டும் இப்படி வைங்க. வச்சு என்ன வேண்டுமோ நீங்கள் வேண்டிக்கோங்க. ஏன்னா ஆடி மாதத்திலிருந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய பண்டிகைகள் விசேஷங்கள் நம்ம வீட்டில் கொண்டாட போகிறோம். இந்த ஒரு பொருளை நீங்கள் வச்சு தீபம் ஏற்றிடுங்க. நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ நிச்சயமாக அதை வந்து இது நிறைவேற்றி தரும். நான் ஏன் இன்னைக்கு சொல்கிறேன்னா வெள்ளிக்கிழமை நம்ம பூஜைகரையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். அதனால் இந்த வெள்ளி நீங்கள் ஏற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முடியாதவங்க திங்கள் செவ்வாயில் ஏற்றிக்கோங்க. இந்த பொருளை வச்சு வழிபாடு பண்ணுங்க. இது வந்து ஒரு நாள் இரவு அப்படியே உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் காலையில் இந்த அரிசியையும் வெள்ளத்தையும் எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் ஆடி முதல் வெள்ளி நீங்கள் இது இந்த பொருளை கொண்டு சர்க்கரை பொங்கல் செய்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். வசம்பு பெர்மனண்ட்டாக உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டுங்க. அதை வந்து ஒரு தட்டில் பித்தளையோ செப்போ தட்டோ கிண்ணமோ வச்சு இந்த வசம்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் பூஜை அறையிலே அது நிரந்தரமாக இருக்கட்டும். அது பூச்சி பிடிச்சிருச்சு கெட்டு போச்சுன்னா அதை நம்ம எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம். ஸோ இப்போ நீங்கள் இதற்கு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதி. இதை வந்து ஒரு முறை மட்டும் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும். பதிவு கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.